Hello friends and family, welcome back to our channel. So, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க. யாருக்கு ப்ரோ அப்படின்னா நமக்கு தாங்க. ஏன் நமக்குன்னு சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஆகிய நீங்கள் இல்லைனா நானும் இல்லை, இந்த சேனலும் இல்லைங்க. ஸோ அதனால தான் நமக்குன்னு சொன்னேன். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து ஒரு பைக் தாங்க வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். என்ன பைக்கு அப்படின்னா, ஸோ அதை நான் இப்போவே ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன வீடியோன்னு தெரியும். இது என்ன பைக் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பைக்குங்க. ஸோ எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இந்த பைக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் தாங்க. ஸோ என்ன பைக் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்குமே நான் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பர்சனலாக நான் ஏன் இந்த பைக் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு லுக் வைஸ் வந்து சான்ஸே இல்லைங்க, ரொம்ப மேசிவாக இருக்குது. ஸோ எனக்கு லுக் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளஸ் கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் இந்த பைக்குக்கு போனேன். ஆப்வியஸாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுதுங்க. ஸோ ஷோரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2:30 கால் பண்ணிட்டாங்க, ப்ரோ ஒரு 4:30 வந்துருங்க, ஷோரூம் வந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவல் ஆகுங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா 4:15 ஆகிடுச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு இன்னும் ஒர்க் முடியல. ஸோ நான் பர்மிஷன், நானும் ஒர்க்கில் தான் இருக்கேன். ஸோ நான் பர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்துட்டேங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் முடியல, அவங்க வந்துட்டாங்கன்னா ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாங்க. ஓகேங்க. ஸோ இனிமேட்டு நம்ம வந்து பைக் வ்ளாக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ கவர் பண்ணி போடுறேங்க. ஸோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே உடனே கிளம்புறதாங்க பிளான். ஸோ எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங்லாம் பண்ணுறது. எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருக்கேன், அது எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்றது நானே இனிமேல் தான் கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த பைக்கு ஸோ அக்சசரிஸ்லாம் வாங்கினேன், ஸோ இந்த கேம் அக்சசரிஸ்லாம் வாங்கினேன் அப்படின்ற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாகவே நான் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேங்க. ஸோ நம்ம ஜாலியாக அப்படியே அந்த ரைட் மாதிரி போயிட்டு, ஸோ அந்த ரைட்லேயே நான் உங்களுக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் நேராக வந்து கோப்ரோ மூடில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கோப்ரோ வியூங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியான டே தான் சொல்வேன். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு ட்ரீம் டேங்க. எல்லா பசங்களுக்கும் வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த வேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி அது வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சிங்க. பிகாஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வர வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஷோரூமில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி இன்ட்ரோ வீடியோவில் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், லைக் 2:30 கால் பண்ணிட்டாங்க. ஸோ 4:00 வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, 4:30. பட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் லேட்டாக தாங்க போகிற மாதிரி ஆகிடுச்சு. நான் ப்ரீ பிளான்டாக வந்து நிறையா பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா லைக் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஃபிக்ஸ் பண்ணி, கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு சன்செட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ்லாம் காமிச்சிட்டு போகணும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் வந்து ப்ரீ பிளான்டாக நிறையா நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே நடக்கலை, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கோலினூர் கோட்ரோட்னு சொல்லுவாங்க, ஸோ விழுப்புரத்தில். ஸோ அந்த இடத்துல தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா, இது வந்து எனக்கு பர்சனலாக இதோட கலர்ஸும் ஸோ லுக்ஸும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கும். ஸோ என்ன பைக் அப்படின்றது கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பைக்கை வந்து நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து இனி வந்து நம்ம வந்து நிறையா வந்து வீடியோஸ் போடலாம், லைக் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி. ஸோ இனிமேட்டு தான் அக்சசரிஸ்லாம் ஒவ்வொன்றா வாங்கணுங்க. ஸோ எதுவுமே என்கிட்ட சுத்தமாக கிடையாது. பிகாஸ் வந்து இப்போ தான் வந்து நான் பைக்லேயும் கோப்ரோலையும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உடனே வந்து பைக் அக்சசரிஸ் கியர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா என்னால் வந்து சடனாக வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து இப்போ வந்து ஹெல்மெட்டும் க்ளவுஸும் மட்டும் வாங்கிக்கலாம். பிகாஸ் வந்து ஹெல்மெட் இல்லைனா வந்து பிளாக் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்மளுக்கு பைக்குக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ஹெல்மெட் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அது வர்த்தாக இருக்காது. ஸோ அதனால் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹெல்மெட்டும் க்ளவுஸ் மட்டும் வந்து இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். ஷோரூம் போயிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து
வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு வந்து ட்ரீட் வேறு கொடுக்கணுங்க. ஸோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வரல, ஸோ கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க, போயிட்டு அவங்களுக்கு வேறு ட்ரீட் வேறு கொடுக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஷோரூம் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ என்ன பைக்குன்னு ரிவீல் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ என்ன பைக்குன்னு பார்த்துடலாங்களா? வாங்க பார்க்கலாம். என்னடா இவ்வளோ ப்ளூ ப்ளூ கலர் இருக்கீங்களா? இங்கே ஒன்று தான் பேங்க் இருக்கா? பண்ணிச்சரியா? கட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோவில். ஸோ மணக்குள விநாயகர் கோவில், இந்த கோவில் தான் வந்து நான் பைக்குக்கு பூஜை போட்டேன். ஸோ எல்லோரும் இங்கே தான் பைக் காருக்கு எல்லாத்துக்கும் வந்து பூஜை போடுவாங்க. ஸோ நம்ம பையனை பாருங்கள், சும்மா தக தகன் மின்றான். ஓகே கைஸ், இதுக்கு மேலே என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, பிகாஸ் வந்து கோபுரம் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட் வச்சேன். ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பின்னாடி, இந்த வீடியோக்கு பின்னாடி நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம பைக்கோட சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். Thank you.